வணக்கம். புதுச்சேரி வாழ் பொதுமக்கள் அனைவருக்கும் இந்த ஞானசேகரனார் ஆகிய என்னுடைய பணிவான வணக்கத்தை தெரிவித்துக் கொள்கிறேன். அதே போல் மாநில கவர்னர் அவர்களுக்கும் என்னுடைய பணிவான வணக்கத்தை தெரிவித்துக் கொள்கிறேன். புதுச்சேரி மக்களுக்கு என்னுடைய வேண்டுகோள், பாரதிய ஜனதா கட்சி சார்பாக என்னுடைய வேண்டுகோள் என்னென்னா, உங்களை நீங்களே காப்பாத்திங்க. அதுதான் சிறந்தது, சாலை சிறந்தது. ஏன்னா ஒரு செயலிருந்த ஒரு கோமாளித்தனமான ஒரு அரசு புதுச்சேரியில் நடந்து கொண்டிருக்கிறது. அதனால் அவங்க எடுக்கிற அந்த முடிவுகளெல்லாம் வந்து நம்ம விமர்சனம் பண்ணுறது ரொம்ப நேரங்கள் வீண் தான் நான் நினைக்கிறேன். காரணம் என்ன, இப்போ நமக்கு புதுச்சேரியில் உடனடியாக நீங்கள் செய்ய வேண்டிய வந்து அந்த ஆயுர்வேத மருந்து மூலிமா ஒரு மாத்திரை இருக்குது. அதை தினந்தோறும் ஒரு மூணு நாளைக்கு தொடர்ந்து போட்டிங்கன்னா அது ஒரு மாதத்தை தாங்கும், நோய் எதிர்ப்பு சக்தி உண்டாக்குங்க. சிறு பிள்ளைகள் வீட்டை விட்டு வெளியே போக வேண்டாம். அதுக்கு தான் பள்ளிகள் கல்லூரிகள்லாம் லீவ் விட்டுருக்காங்க. அதனால் காலேஜ் பிள்ளைங்க, ஸ்கூல் பிள்ளைங்க பெரும்பாலும் வெளியே போகிறது தவறுங்க. வயது முதிர்ந்தவர்கள் போவதை தவறுங்க. நோய்வாய்ப்பட்டிருக்கிறவங்க, ஏற்கனவே வந்து சுகர் கம்ப்ளைண்ட்டு இல்லை வந்து ஹார்ட் பேஷண்ட்டு இல்லை கிட்னி ப்ராப்ளம் இப்படி இருக்கிறவங்க கொஞ்சம் உஷாராக வெளியில் போகாதீங்க, அவ்வளோதான். இதுதான் சொல்லணும். ஒரு அரசு எல்லா வீட்டுக்கும் நோய் எதிர்ப்பு சக்தி கொடுக்கணும். இதுதான், இது நடந்துச்சான்னா பாண்டிச்சேரி நடக்கலை. நெல்லித்தோப்பில் மட்டும் வெங்கடேஸ்வரம் மெடிக்கல் காலேஜிலேருந்து எட்டு வந்து வீடு வீடாக செக் பண்ணுறேன்னு பண்ண நாராயணசாமி அவர்கள் 140 நாள் கழிச்சும் தமிழ்நாடு பெரிய நிர்வாகம் அருமையாக பண்ணாங்க. அதான் அறிகுறி மூணாக வரணுங்க. ஒன்று, அறிகுறியே இல்லாமல் வர்றவங்க அவங்கள வந்து ஒரு இடத்துல வைக்கிறது, அறிகுறியே இல்லாமல் நோய் இருப்பவங்க அவங்கள ஒரு முகாமில் வைக்கிறது, அறிகுறி வந்து கொஞ்சம் தீவிரத்தன்மையில் இருக்கிறவங்க அவங்கள ஒரு மருத்துவமனையில் வச்சு சரியாக கவனிப்பது, வீட்டிலே தனிமைப்படுத்துவது, நோய் இருந்தும் வீட்டிலே தனிமைப்படுத்தி இப்படி மூன்றாக பிரித்து சந்திரி சத்தம் இல்லாமல் சைலண்ட்டாக பண்ணணும். 140 நாள் ஆகிப்போச்சு. உலகத்தில் மருந்து கண்டுபிடிக்கிறாங்க, கண்டுபிடிச்சி ரஷ்யா அறிவிச்சிடுச்சு. இன்னும் வந்து இங்கே இருக்கும் மாத்திரை மருந்துக்கெல்லாம் கொடுக்கப்பட்டிருக்குது. ஆனால் இந்த மாநிலம் பொறுத்த வரைக்கும், இந்த குறிப்பாக இந்த மாநிலம், இந்த யூனியன் பிரதேசம், புதுச்சேரியின் யூனியன் பிரதேசத்தில் பொறுத்த வரைக்கும், மாநில முதலமைச்சரும் சுகாதார அமைச்சரும் மக்களுக்கு பூச்சி பூச்சி காட்டினுக்கிறாங்க, பூச்சி காட்டினுக்கிறாங்க. என்னென்னா, நோய் இருக்குதுன்றது ஒத்துக்குனாச்சு. முதல்ல ஒரு பதட்டம் இருந்தது, இதை யார் காப்பாற்றுவா, வியாதிக்கு மருந்து இல்லையானே. இன்றைக்கி அதனோட தன்மை தெரிஞ்சிடுச்சு. அதை நீங்கள் சத்தம் இல்லாமல் ரெண்டாம் பேரும் தெரியாமல் தீப்பீங்களா, இல்லை இதை அதிகப்படுத்திங்களா? புதுமச்சேரி மக்களை நான் கையெழுத்து கும்பிட்றேன். இந்த முதலமைச்சர் நாராயணசாமி அவர்கள் கேள்வி கூத்து நீங்கள் பாருங்கள். நான் உங்கள்கிட்ட விட்டுறேன், ஏன்னா குறை சொல்வதற்காக நான் போடல, நான் உங்கள்கிட்ட விட்டுறேன். என்னென்னா, ஒரு உருளையன்பேட்டையில் வந்து ஒரு கிறிஸ்துவ சர்ச்சில் வந்து ஒரு விழா நடக்கட்டும், மத சார்பின்மைன்ற பேரில் மதத்துக்குள்ளே வேறுபாடையும் சூதியும் சூழ்ச்சியும் சண்டை மூட்டி விடுறது நாராயணசாமி காங்கிரஸோட வேலை, நம்ம வேலை கிடையாது. நாம் எல்லாரையும் அரவணைச்சு கொண்டு போகணும்னு நினைக்கிறேன். என்னுடைய கட்சியும் அப்படி தான், நான் தனிப்பட்ட முறையில் நீங்கள் நான் அப்படி தான். ரைட், சர்ச்சுக்கு நடக்கட்டும், பர்மிஷன் கொடுங்க. இவ்வளோ பேரை கூட்டி வச்சுட்டு அதிலே போய் தலைமை தாங்குறாரு நாராயணசாமி. இப்போ கொரோனா பரவாதா, அது யோசனை பண்ண வேணாமா? ஒன்று, நீங்கள் கொரோனா பரவ வேணான்னு சொல்லி நிறுத்துறீங்களா, இல்லை அங்கங்கே முடிஞ்ச அளவுக்கு ரெண்டாம் பேர் தெரியாமல் அரசியல் பண்ணி பண்ணுங்கயா, பரவட்டும் பரவட்டும் பரவட்டும், இதை காட்டி ஜனங்கள்லாம் கோவப்படணும், அதில் வச்சுன்னு எதாவது குழப்பம் நடத்த முடியும்னு ஒரு ஈன அரசியலை செய்கிறார் நாராயணசாமி. அங்கே ஒரு கூட்டத்தை கூட்டி பண்ணார், நீங்கள் பத்திரிக்கையில் பெரும்பாலும் பார்த்தீங்க. அதை தவிர்த்த பள்ளி வாசலில் வந்து ஒரு ப்ரேயருக்கு பர்மிஷன் கொடுக்குறாரு. ரைட்டு, இதை வந்து பாரதிய ஜனதா பேச்சு இந்த பூஜைலாம் கட்டாதா? அவர்களும் மனிதர்கள் தானே, கும்பல் கும்பலாக கூடி அவர்களுக்கு தொற்று பரவி இருக்குமா இருக்காதா? இல்லைனா அந்த பள்ளிவாசலுக்கு வெளியில் வந்து நீங்கள் பரிசோதனை இது டாக்டர் வச்சு நடத்துனீங்களா? இல்லை. அப்போ எதுவுமே இல்லை. நீங்கள் நினச்சா எதுக்கான ஒரு விழா கூட்டுறான், கும்பலை கூட்டுறான். அடுத்தது காங்கிரஸ் கட்சின்னு போராட்டம், அவங்க நண்பர்கள் கூட்டணி நாராயணசாமி கைப்பிள்ளைங்க, இங்கே புதுச்சேரியில் அரசியல் கட்சி கிடையாது, கைப்பிள்ளைங்க போராட்டம். அப்போ இந்த மாதிரி கும்பல் கும்பலாக கூடி 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 பரவி விட்டுட்டு, ஆனால் தொழில் பண்ணுறவங்க ஏதோ 100-200 கடையை திறந்து வச்சா, நீ வந்து அந்த வழிமுறை பண்ணலை, இந்த பில்லை போடு, அதை பண்ணுறீங்க, கடையை மூடு பண்ணுறீங்க, சீல் வை பண்ணுறீங்க. சட்டமன்றத்தை கூட்டுறது மட்டும் தப்பு இல்லையா? இப்போ கூட்டி வந்து ஒரு எம்எல்ஏக்கு வந்துருக்குது, ரெண்டாவது அமைச்சருக்கும் வந்து போச்சு. இப்போ இதுக்கெல்லாம் பொறுப்பெடுத்து நாராயணசாமி ஏன் வழக்கு பதியக்கூடாது? நான் கேட்குறேன், இங்கே வழக்கெல்லாம் பதிய முடியாது. நாராயணசாமி ஒரு குற்றவாளின்னு சொல்லி நான் கேஸ் வழக்கு பயஞ்சு அதிகே காரி முடிஞ்சுனுக்குது. ஒரு குற்றவாளியை வந்து என்ன தேர்தல் அறிக்கை வாசிக்க விட்டுட்டு எல்லா கட்சி எம்எல்ஏவும் வேடிக்கை பார்த்துக்கிறேன், பாஜக உள்பட, நான் சொல்கிறேன் பாஜக உள்பட, தப்பு தப்பு தான் யார் செஞ்சாலும். ஒரு குற்றவாளி நிதிநிலை அறிக்கை வாசிக்கிறாங்க, வெக்கமாக இல்லை. இந்த ஊர் நான் தான் சொல்கிறேன், மக்களே நீங்கள் உஷாராக இருங்க, உங்கள் உடலை பார்த்துக்கொள்ளுங்கள். இந்த அரசியல்வாதிகளை இந்த பாவலாக காட்டுறது ஒன்றும் இல்லை. நான் ஒரே முரண்பாடு சொல்லிடுறேன், நல்லா கவனிங்க. மத்திய அரசு ஏற்கனவே கொடுத்ததில் 15% தான் செலவு பண்ணாங்க அப்படின்னு நிறைய அரசியல் கட்சிக்கு சொல்லியது, நிறைய சமூக அமைப்பு உள்ளவங்க ஆர்டிஐயில் போட்டு கேட்டாங்க, 15% தான் செலவு பண்ணாருன்னு சொல்லி. அந்த பொய்யையே அவர் வந்து உன்ன கொடுக்கல கொடுக்கலாம் புரிந்தார். நேற்று பத்திரிகையில் வந்த செய்தி நான் சொல்கிறேன், மல்லாடி சொல்கிறாரு 25 கோடி மத்திய அரசு கொடுத்ததுன்னு, நாராயணசாமி சொல்கிறாரு 3 கோடின்றார். 25 கோடின்னு மத்திய துறை அமைச்சர் சொல்கிறாரு, மாநில முதலமைச்சர் 3 கோடின்றார். இது இன்னும் முன்னுக்கு பின் முரணாக இருக்குது. எப்படி இன்னும் உங்களை விசாரிக்குது? போலீஸ் ஸ்டேஷனில் வச்சு தான் விசாரிக்கணும்.
அப்போது அதுக்குள்ளே கடகடன் கணக்கு போட்டாரா? இவர் என்ன சொல்கிறாருமோ அந்த வரி இந்த வரி அட்டை எங்கள் அப்பா சொல்லுவார் அந்த என்ன அட்டக்கணக்கு போட்ட கணக்கு அந்த கணக்கு இந்த கணக்கு இந்த கணக்கு அவ்வளோதான் ஆகிப்போச்சு 3 கோடி தான் அதுக்குன்னு இந்த கணக்கெல்லாம் போட்டு இப்படி ஜனங்கிட்ட சிரமப்படுத்துறது மத்திய அரசை கம்மி பண்ணணும்னு நினைக்கிற இந்த நாராயணசாமி நான் என்ன சொல்கிறேன், ஏன்னா பாரதிய ஜனதா கட்சி வளர்ந்து கொண்டிருக்கிறது, இளைஞர்களுக்கு நம்பிக்கை வருது. இந்த ஆட்சியை காங்கிரஸும் நாராயணசாமி யாருக்கு பயப்படுறாங்கன்னா பாரதிய ஜனதா கட்சிக்கும் தலைவர் மோடிக்கும் பயப்படுகிறார்கள். அதான் உண்மை, அதான் உண்மை. நான் இப்பவும் சொல்கிறேன், காங்கிரஸ் கட்சியில் பிற கட்சியில் நாராயணசாமியால் பாதிக்கப்பட்ட புதுச்சேரியில் உள்ளவங்க அத்தனை பேரும் அண்டர் ஒன் நம்பரில் என்று சொல்கிறேன் பாரதிய ஜனதா கட்சியில் சேருவோம். நாராயணசாமிக்கு மிகப்பெரிய பாடம் சொல்கிறார், ஏன்னா 20 வருஷ இந்த மாநிலத்துடைய அந்த இந்த மாநிலமே சொல்லக்கூடாதுங்க, இது யூனியன் டெரிட்டரி. ஆமாங்க, இந்த யூனியன் டெரிட்டரி பச்சை போய் அதுவே ஒரு மாநில முதலமைச்சர் சொல், அதை மாநில ஒரு யூனியன் பிரதேசம் முதலமைச்சர் சொல்ற மாநிலத்தில் அதுவே லாஜிக்கலி ராங். ரொம்ப டெக்னிக்கலாக படித்தவன் இதை யோசனை பண்ணால் தப்பு, லீகல் டேர்ம்ஸில் தப்பு, அரசியலமைப்பு சட்டப்படி தப்பு. அதுவே வெக்கம் இல்லாமல் ஒரு பச்சை புழு தானே, எல்லா அரசியலும் வெக்கங்கள் புதுச்சேரி மாநிலத்தில் புதுச்சேரி மாநிலமா இல்லையே, யூனியன் பிரதேசமாக இருக்கும்போது 1 கோடி ரூபா கொடுத்தாங்கன்னா மத்திய அரசு கடனா 70 லட்சம் நம்ம கட்ட தேவையில்ல, 30 லட்சம் தான் நம்ம திருப்பி கொடுக்கணும். இப்படி இருந்ததை கெடுத்து குட்டி சேர வைக்க அப்படியே கிட்டத்தட்ட உள்ட்டாவா இப்போ 1 கோடி ரூபா கடன் கொடுத்தா 70 கோடி ரூபா நம்ம திருப்பி கட்டணும், 1 கோடி ரூபா கொடுத்தா 70 லட்சம் நம்ம திருப்பி கட்டணும், 30 லட்சம் தான் நமக்கு தள்ளுபடி மானியம். இது இந்த இந்த சூதை செஞ்சது 2007 நாராயணசாமி அவர். ஓகே, குட்டி சவர் ஆகிட்டார், போகணும்னு முடிவு பண்ணுறாரு. இந்த 6 மாதத்தில் எந்த திருவும் அவர் பண்ண போகிறது, ஏன்னா எந்த ஒரு அரசு சார்பு தொழிலாளிகளுக்கும் சம்பளம் போட போகிறது. இந்த பிரச்சனைலாம் மறக்கடிச்சுட்டு குரானான்னு சொல்லி இந்த கடைசி ஒரு நாள் வரைக்கும் முதலமைச்சர் இருந்துட்டு இதெல்லாம் மத்திய அரசுன்னு சொல்லிவிட்டு ஏற்கனவே இந்த கட்சிக்கு 2 பேரும் நான் சொன்னேன், நம்ம ஊரில் சொல்லிட்டேன் திருப்பியும் பாலிடிக்ஸ்னால் நம்ம ஊரில் நல்லா புரிஞ்சுங்க, தயவு செய்து நான் சொல்கிறது தான் இதான் உண்மை. நம்ம ஊர் பாலிடிக்ஸ் பேர் கட்டிங் செட்டிங் பாலிடிக்ஸ், நைட்டு கட்டிங்கு கொடுக்குற பண்ணுறது காலையில் செட்டிங்கு, அவங்க கைப்பிள்ளைங்க இருப்பாங்க, ஆனால் கட்சி பேரில் போய் போராடுவோம் இறுதி வரை எல்லா கட்சியும் பிள்ளைங்களும் கைப்பிள்ள வச்சுக்கிறேன். நீங்கள் பாரதிய ஜனதா கட்சியில் இருக்குதான்னு கேளுங்க, இருக்கலாம், நான் சொல்ல இல்லைன்னு சொல்ல இருக்கலாம், அந்த கைப்பிள்ளையும் சேர்த்து கணக்கு தீக்கலாம். 2021 ஒன்றும் தப்பு இல்லை, மாநிலம் முழுக்க தயவுசெய்து மக்களை உஷாராக இருங்க. அடுத்தது நான் கவர்னர் அவர்களுக்கு கேட்டுக்கொள்கிறேன், இங்கே வந்து சமூக போராளி உழைவாக்காளர் திரு சந்திரசேகர் அவர்களுக்கு உயிருக்கு அச்சுறுத்தல் என்று நான் போஸ்டர்லாம் பார்க்குறேன், இது வந்து மிகப்பெரிய தவறு. ஜனநாயக முறைப்படி கருத்து ரீதியாக எதிர்கொள்ள வேண்டுமே தவிர, ஏற்கனவே நாராயணசாமி வந்து நானும் நாராயணசாமி அவர்களும் பெரியவர் சண்முகம் கிட்ட இருந்து ஒரே பயணித்தோம் 1990 ஆனால் எங்களுடைய குருநாதர், அதை இப்போ அவரோட குருநாதர் கிடையாது, என்னுடைய குருநாதர் சண்முகம் அவர்கள்கிட்டலாம் இந்த பொறுக்கித்தனம் வச்சுக்கிறவனா கிட்டே சேர்க்க மாட்டார், அது நாராயணசாமி தெரியும். நல்லபடியாக இருந்த நாராயணசாமிக்கு இப்போ பொறுக்கிங்க அரசியலில் இங்கே தரந்தாழ்ந்தவன் அப்படிலாம் மட்டமானாலும் கூட கூடின்னு ஃபிசிக்கலாக எல்லாரையும் தீக்கலாம்னு நினைக்கிறாரு, அது ஆண்டவன் அவருக்கு ஒரு கணக்காட்டவர். கவர்னர் அவர்கள் இதில் தலையிடணும். அதே போல் காரைக்காலில் பாரதிய ஜனதா கட்சி சம்மந்தப்பட்டவங்களோ யாரோ ஒருத்தவங்க ஊடு பூந்து ஒருத்தவங்களை மிரட்டுற வீடியோ ரொம்ப வைரலாக வந்தது, உங்களுக்கும் வந்து அது வந்து மெசேஜாக வந்திருக்குது ரிப்போர்ட்டு. தயவுசெய்து அது யாராக இருந்தாலும் எப்பேற்பட்ட பாரதிய ஜனதா கட்சியில் பெரிய அசைக்க முடியாத செல்வாக்கு பெற்ற மத்தியில் ஆட்டவே முடியாது அசைக்கவே முடியாதுன்னு இருந்தாலும் கூட அதில் யாருன்னா இந்தமாதிரி இந்த இந்த ரவுடிசத்தில் பின்புலமாக தலையிட்டிருந்தால் சட்ட ரீதியான நேர்மையான நடவடிக்கை நீங்கள் எடுக்கணும்னு கவர்னர் அவர்களை கேட்டுக்கொள்கிறேன். இங்கே நீங்கள் இருக்கிறதுனால தான் ஜனநாயகம் இங்கே கொஞ்சம் அப்படி விட்டு உயிர் ஊசலாடி இருக்குது. மக்களுக்கு இந்த வர தேர்தலில் நாங்கள் புரிய வச்சுருவோம், அதனால் அதை நீங்கள் நடவடிக்கை எடுக்கணும்னு உங்களை தாழ்மையோடு கேட்டுக்கொள்கிறேன். புதுச்சேரி மக்களே, உங்களை நீங்களே காப்பாற்றிக்கொள்ளுங்கள், இந்த அரசையும் இந்த அரசியல்வாதிகளும் இந்த கேடுகட்ட விளம்பர அரசியல்வாதிகளும் நம்ப வேண்டாம். மற்றவை அடுத்த வீடியோவில் சந்திப்போம். நன்றி, வணக்கம்.